हेलो माय डियर्स, वेलकम बैक टू माय चैनल रफाइन तमिल। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கனா, ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது செய்யறதுக்கு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவு பால், 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு ரவை, 1 சின்ன கப் அளவுக்கு கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடாகட்டும். இப்போ பேன் சூடாகிருச்சு. இப்போ ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ கீ ஆட் பண்ண போறோம். கீயும் நல்லா உருகிக்கிட்டும். எடுத்து வச்சிருந்தா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். அது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரியட்டும் நல்லா. அதுனா எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை கீறி போட்டுடலாம். ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடி பொடிசா கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரவா உப்புமானாலே யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க, பிடிக்கிதான் பாருங்க நீங்க முதல்ல. அப்புறம் நீங்க அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் டக்குன்னு செஞ்சு போடுவோம். நீங்க வந்துட்டு யாரும் கமெண்டே பண்ண மாட்டீங்க. நீங்க வந்துட்டு பண்ணுங்க கமெண்ட்டு. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க பிறகு திறந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை விட்டுடலாம். நாங்கள் நிறைய வீடியோஸ்ல சொல்லித்தான் இருக்கிறோம், நீங்க யாரும் கமெண்டே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எடுத்து வச்சிருந்த ரவை போட்டுடலாம். ரவா போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாம கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி எல்லாம் வத்தணும். அதனால நம்ம வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம் மூடி போட்டு. இங்க பாருங்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அப்படியே சாஃப்டா இருக்கு.
இப்போ கொஞ்சமாக கொத்தினா கொத்தமல்லி போட்டுடலாம். புதினா பொறுத்தவரை நம்ம கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, டேஸ்டியான ரவா உப்புமா தயாராகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம சாம்பார் சட்னி எது வேணால் தொட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.